ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஓம் கங் கணபதியே நமக. அதாவது அட்சய திருத்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம உப்பு மஞ்சள் அந்த மாதிரி மங்களகரமான பொருட்கள் வந்து வாங்குவோம். ஒரு சிலர் வந்து தங்க நகைகள் வெள்ளி நகைகள்லாம் வாங்குவாங்க. தங்கம் வெள்ளி காயின் வாங்குறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பத்தாம் பொதுவானால் நம்ம எல்லா பொருட்களும் வாங்கி நம்ம வைக்கிறத விட அது வந்து அந்த மாதிரி வாங்கி வைக்கிறது வந்து எல்லாருமே சொல்கிறது மாதிரி உப்பு மஞ்சள் அந்த மாதிரி நமக்கு அரிசி பருப்பு அந்த மாதிரி வந்து இப்போ எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம வந்து வாங்கி வைப்போம். அப்படி வாங்காமல் நம்ம மேசர் நம்ம ராசி அதிபதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எந்த மாதிரி பொருட்களை வாங்கினா அடுத்த தடவை நம்ம அந்த அக்ஷய திருத்திக்குள்ளே நம்ம வந்து நமக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கும் பணவரவு அதிகமாக ஏற்படுறதுக்கும் என்னென்ன பொருட்களை வந்து எந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ராசியும் வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய திருத்தி அன்னைக்கு தான் வந்து நமக்கு வந்து பரசுராமர் ஜெயந்தி வந்து கிடைக்குது. அது பரசுராமர் வந்து அன்னைக்கு தான் அவதரித்தார்னு வந்து சொல்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா பார்வதி வந்து அன்னபூர்ணியா வந்து அவதாரம் எடுத்த நாளும் வந்து அந்த அக்ஷய திருத்தி தான். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து குசேலன் வந்து குசேலனுக்கு கிருஷ்ணர் வந்து அருளிய நாளும் வந்து இதே அக்ஷய திருத்தி தான் சொல்கிறாங்க. அதே போல் குபேரர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்ல அந்த குபேர சம்பத்து கிடைக்கிறதுக்காக ஈஸ்வரன் நோக்கி தவம் இருந்து சிவன் வந்து அவருக்கு அந்த குபேர சம்பத்தை கொடுத்த அந்த நாள் வந்து அக்ஷய திருத்தி தான். அந்த மாதிரி ஒவ்வொரு புராணங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அக்ஷய திருத்தி வந்து நமக்கு வந்து மிக முக்கியமானதாக காணப்படுது. சித்திர மாதத்தில் வளர்பிறை இது வந்து மூன்றாம் நாள் அமாவாசை கழிச்சு மூன்றாம் பிறை அன்னைக்கு மூன்றாம் நாள் வந்து இந்த அக்ஷய திருத்தி வந்து கிடைக்கும் ஏற்படும். இந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பொருட்கள் வாங்கலாம் எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னா நமக்கு வந்து இந்த பொருட்கள் எந்தெந்த இது நம்ம ராசி அதிபதிப்படி நம்ம வாங்கினோம்னா நம்ம வீட்டில் வந்து செல்வ கடாட்சியங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேசராசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு வாங்குறது நல்லது. கடையில் வந்து துவரம்பருப்பு வெல்லம் வந்து நீங்கள் வந்து வாங்குறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த துவரம்பருப்பும் வெல்லமும் வந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து தானமாக கொடுக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து துவரம்பருப்பும் வெல்லமும் வாங்கி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வ கடாட்சமும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் வந்து அடுத்த அக்ஷய திருத்திக்குள்ளே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் ரிஷபராசி ரிஷபராசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பச்சரிசி அல்லது நம்ம சாப்பாட்டு அரிசி ஏதாவது ஒரு அரிசி வந்து வாங்குறது நல்லது. அதே போல் சர்க்கரை நமக்கு ஜீனி வெள்ளை கலர் இருக்குது பார்த்தீங்களா சுகர் அந்த ஜீனி வந்து வாங்குறது உங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களோட அதிபதி வந்து சுக்கரனாக வர்றதுனால அந்த அரிசியும் நீங்கள் வந்து அந்த ஜீனியும் வந்து நீங்கள் வாங்கி வைக்கிறது. அதே போல் நீங்கள் வந்து யாருக்கும் வந்து தானம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாலும் நீங்கள் வந்து அரிசி வந்து கோயில்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து பிராமணர்களுக்கு வந்து தானம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து அரிசி வந்து அரிசியும் வெள்ளச்சக்கரையும் நீங்கள் வந்து தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கிரீன் பச்சைப்பயிறு அந்த பச்சைப்பயிறு வந்து நமக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கி வீட்டில் வந்து பூஜை பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே அதிர்ஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த பச்சைப்பயிறு தான் வந்து உங்களுக்கு புதன் அதிபதியாக வர்றதுனால கிருஷ்ணர் வந்து உங்களுக்கு வந்து நாராயணர் வந்து உங்களுக்கு அதிபதியாக வருவார். அதுக்கு நீங்கள் வந்து இந்த பச்சை மூங்கை வந்து நீங்கள் அந்த பச்சை பயிரை வந்து நீங்கள் வந்து முழுசாக முழு பயிருங்க பாசி பருப்பு கிடையாது பாசி பயிறு அதை வாங்கி வச்சு நீங்கள் வந்து அன்றைக்கி அக்ஷய திருத்திக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணுறது நல்லது. நீங்கள் வந்து கடகராசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரிசியும் வந்து வாங்கலாம். அதே போல் நீங்கள் வந்து அன்னைக்கு ஸ்பெஷலாக நீங்கள் வந்து போய் பாலும் வாங்கலாம். அது இல்லாமல் நீங்கள் கல்கண்டும் வாங்கலாம். அதாவது அரிசி கல்கண்டு பால் இந்த பொருட்களை நீங்கள் வந்து வாங்கி வச்சு அதில் வந்து நீங்கள் வந்து அரிசி பாயசம் அதே போல் நீங்கள் கல்கண்டு போட்டு கொஞ்சம் அந்த கல்கண்டு வந்து பிரசாதமாக வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். சிம்மராசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோதுமை வாங்கலாம். கோதுமை வாங்கி நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவு வந்து நீங்கள் வந்து வாங்குறது ரொம்பவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அந்த கோதுமை மாவோ அல்லது கோதுமையோ நீங்கள் வந்து வாங்கி அதில் வந்து நீங்கள் வந்து கோதுமையில் வந்து ஒரு அல்வா பண்ணி நீங்கள் வந்து அந்த அன்றைக்கி பூஜை அக்ஷய திருத்தி அன்றைக்கி நீங்கள் பூஜை பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல் கன்னிராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் அதிபதியாக வர்றதுனால நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சைப்பயிறு முழு பச்சைப்பயிறு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கிலோ வாங்கலைன்னா கூட கொஞ்சம் போல கூட நீங்கள் வந்து அந்த இது வந்து நீங்கள் வந்து பச்சைப்பயிறு வாங்கி கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் வந்து வச்சு நீங்கள் வந்து வழிபடுறது நல்லது. நீங்கள்
வந்து பிரசாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிரை போட்டு நீங்கள் வந்து கிச்சடி பண்ணி நீங்கள் வந்து பிரசாதம் பண்ணி நீங்கள் வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா இதை வச்சு நீங்கள் வந்து அந்த பாசி பருப்பு பாயசம் வச்சு நீங்கள் வந்து வழிபடுறது உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற விஷயங்கள் இந்த வருஷங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி துலாம் ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து அதிபதியாக வர்றதுனால நீங்களும் வந்து அரிசி வாங்குறதும் அந்த வெள்ளை சக்கரை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறதும் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து அரிசி பாயசம் வச்சு நீங்கள் அல்லது அரிசி பொங்கல் வச்சு நீங்கள் வந்து அந்த வெள்ளை சர்க்கரையை போட்டு வெள்ளை கலரில் நீங்கள் வந்து பொங்கல் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்றது உங்களுக்கு வந்து ரொம்பவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த துலாம் ராசிக்கு. விருச்சிக ராசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு வாங்கலாம், வெல்லம் வாங்கலாம். வெல்லம் வந்து நீங்கள் வந்து வாங்கி துவரம்பருப்பும் வாங்கி நீங்கள் வந்து பூஜை அறையில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்பவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த காப்பரில் வந்து ஒரு தட்டோ டம்ளரோ அந்த வாட்டர் பாட்டிலோ ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ஒரு கலசமோ ஏதோ உங்களுக்கு தேவையான பூஜைக்கு தேவையான ஒரு பொருளோ வந்து நீங்கள் வந்து அந்த விருச்சிக ராசிக்காரங்க வந்து செம்பு காப்பரில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் விருச்சிக ராசிக்காரவங்க நீங்கள் வந்து பூஜை பண்ணுறது அக்ஷய திருத்தி அன்னைக்கு ரொம்பவே விசேஷமாக இருக்கும். அதே போல் தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மஞ்சள் விரலி மஞ்சள் வாங்கலாம் அல்லது மஞ்சள் பொடி வாங்கலாம். அதே போல் நீங்கள் வந்து கடலைப்பருப்பு நம்ம வடை சுடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த கடலைப்பருப்பு வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் அதை நீங்கள் பூஜை போட்டு நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்ல வந்து வாய்ப்புகள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் பண வரவையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கடலைப்பருப்பில் வந்து கடலை மாவு லட்டு அந்த கடலை மாவு லட்டு வச்சு நீங்கள் சாமி கும்பிட்றது அது வந்து உங்களுக்கு ரொம்பவே விசேஷமாக உங்களுக்கு வந்து இந்த வருஷங்கள் வந்து இந்த அச்சகத்திருத்தி வந்து ரொம்ப நல்லதாக நடக்கும். அதே போல் மகர ராசிக்காரவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வாங்கணும் அதுக்கு அதே போல் நீங்கள் வந்து மஞ்சளும் கூட நீங்கள் சேர்ந்து வாங்கிக்கலாம். அதாவது உப்பு வாங்குறது ரொம்ப நல்லது, கல் உப்பு அதை வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணுறது உங்களுக்கு வந்து விசேஷமாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எள்ளுருண்டை வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிட்றது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோதுமையில் வந்து நீங்கள் வந்து அந்த இதில் கோதுமையில் வந்து ஒரு ஸ்வீட் பண்ணி பண்ணுறதும் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லை நாங்கள் கோதுமை வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கேசரி வந்து வச்சு நீங்கள் வந்து இந்த இதுக்கு நீங்கள் அக்ஷய திருத்தி அன்னைக்கு கேசரி வந்து பிரசாதமாக பண்ணி நீங்கள் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் கும்பராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி தான், நீங்களும் வந்து கல்லுப்பு வாங்கணும். கல்லுப்பு வாங்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளும் சேர்த்து வாங்கிக்கலாம். மஞ்சள் குங்குமமும் கூட நீங்கள் வந்து சேர்த்து வாங்கிக்கலாம். மஞ்சள் குங்குமம் கல்லுப்பு நீங்கள் வந்து இந்த மகரமும் கும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா தேவைன்னா நீங்கள் வந்து புளியும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த புளி உப்பு மஞ்சள் புளி மூணையுமே வந்து மகர ராசி கும்பராசி வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக வந்து ரொம்ப ஸ்பெஷல் நெய்வேத்தியம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த புளியை வச்சு நீங்கள் வந்து பானகம் பண்ணி நீங்கள் வந்து அன்றைக்கி பூஜை பண்ணுறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து கொடுக்கும். கண்டிப்பாக அந்த மகர ராசியும் கும்பராசியும் வந்து நீங்கள் பானகம் வச்சு நீங்கள் கும்பிட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீன ராசிக்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி வாங்கலாம், அதே மாதிரி மஞ்சள் வாங்கலாம், கடலைப்பருப்பு நீங்களும் அப்படி தான். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலைப்பருப்பு அந்த கடலை மாவுனால் செஞ்ச அந்த லட்டு வந்து நீங்கள் வந்து லட்டு பண்ணி கடலை மாவில் வந்து லட்டு பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது அந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த வந்து உங்களுக்கு வந்து என்ன பொருள் வாங்கலாம் என்ன நெய்வேத்தியம் பண்ணலாம்னு நான் சொல்லியிருக்கேன். மேஷராசிக்காரவங்க வந்து என்ன நெய்வேத்தியம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து சக்கரை பொங்கல் வந்து நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக வந்து நீங்கள் வந்து வச்சு சாமி கும்பிட்றது நல்லது. ரிஷப ராசிக்காரவங்க வந்து பார்த்தீங்கன்னா பால் பாயசம் வச்சு சாமி கும்பிடலாம், அரிசி வச்சு நீங்கள் வந்து பாயசம் பண்ணி சாமி கும்பிட்றது நல்லது. மிதுன ராசிக்கு நான் சொல்லிட்டேன் பாசிப்பருப்பு வந்து நீங்கள் வந்து பாசிப்பருப்பு பாயசம் வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிட்றது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கடக ராசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரிசி வச்சு நீங்கள் பாயசம் பண்ணலாம் அல்லது பால் பாயசம் நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம். சிம்ம ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோதுமை மாவில் ஒரு இனிப்பு வந்து இனிப்பு அடையோ அல்லது இனிப்பு வந்து நீங்கள் வந்து ஒரு அல்வா மாதிரியோ ஒரு கேசரி மாதிரியோ நீங்கள் வந்து கோதுமையை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும்.
இருக்கும். அப்படி உங்களுக்கு கோதுமையில் பண்ண முடியல அப்படின்னா கோதுமையில் இருந்தால் நமக்கு வந்து ரவை கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த ரவையை வச்சு நீங்கள் கேசரி பண்ணி நீங்கள் பூஜை பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே போல் துலாம் ராசிக்காரவங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பால் பாயசம் வச்சு சாமி கும்பிட்றது நல்லது. அந்த பால் பாயசத்தில் நீங்கள் அரிசி கொஞ்சம் நீங்கள் வந்து போட்டு அந்த பாயசம் வைக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே விசேஷமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து சக்கரை பொங்கல் நைவேத்தியம் வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் வந்து நான் சொன்னது வந்து கடலை மாவு லட்டு வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம். அந்த கடலை மாவில் வந்து நீங்கள் லட்டு பண்ணி நீங்கள் வந்து சாமி கும்பிட்றது உங்களோட இது வந்து ரொம்பவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மகரமும் கும்பமும் வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து பானகம் பண்ணுங்கள். புளி வாங்கி உப்பு புளி வாங்கிட்டு அந்த புளியில் வந்து நீங்கள் வந்து பானகம் பண்ணி அந்த இதை வந்து நீங்கள் நைவேத்தியம் பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்றது ரொம்பவே விசேஷமான நாள். அன்றைக்கி வந்து நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன இந்த பொருட்களை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுக்குறதும் நீங்கள் வந்து பானகம் தானமாக கொடுக்கலாம். அதே போல் நீங்கள் பண்ணுற பிரசாதங்களை வந்து நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அப்படி உங்களால் யாருக்குமே கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் அக்ஷய திருத்தின்னு சொன்னாலே வந்து நம்ம வந்து ஒரு பெருகக்கூடியது தான். நம்ம ஒருத்தருக்கு தானம் பண்ணாலே அது வந்து நமக்கு வந்து பலருக்கு தானம் பண்ண புண்ணியங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு மாடுக்கு கூட பசுவுக்கு கூட நீங்கள் வந்து பண்ணுற பிரசாதத்தை நீங்கள் கொடுக்கலாம். அதே போல் பறவைகளுக்கும் வந்து நீங்கள் வந்து அந்த நான் சொன்ன இந்த பொருளிலேருந்து நீங்கள் வந்து அரிசி இந்த கோதுமை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பறவைகளுக்கும் நீங்கள் வந்து கொடுக்கறது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து யாருக்காவது சாப்பாடு கொடுக்கறது ரொம்பவே விசேஷம். அன்றைக்கி பிரசாதம் பண்ணி நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். நீங்கள் எவ்வளோ நீங்கள் வந்து நீங்கள் தானம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்கும். ஏன்னா அக்ஷய திருத்தி அன்னைக்கு நம்ம வந்து பூஜை பண்ணுறதும் இம்பார்ட்டன்ட் தான். அதே போல் நம்ம தானம் பண்ணுறதும் வந்து நமக்கு வந்து ரொம்பவே நல்லது கிடைக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் மேசம் முதல் மீனம் வரைக்கும் நான் சொன்ன இந்த பொருட்களை வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறது நல்லது. நீங்கள் தங்கம் வாங்கினாலும் வெள்ளி வாங்கினாலும் எல்லா ராசிக்காரங்களும் வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். அதே போல் நீங்கள் வந்து ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மொபைல் வாங்கலாம். எலக்ட்ரானிக் திங்ஸ் வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு அட்சய திருத்தி எனக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகரமும் கும்பமும் வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிக் திங்ஸ் வாங்கலாம். மற்றவங்க வந்து அன்னைக்கு எலக்ட்ரிக் திங்ஸ் வாங்காமல் அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் போய் நீங்கள் வாங்குறது நல்லது. ஏன்னா இந்த மகரத்துக்கும் இது கும்பத்துக்கு தான் வந்து இந்த எலக்ட்ரிக் திங்ஸு மற்றபடி நமக்கு வந்து இந்த ஸ்டீல் பாத்திரம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க வந்து வாங்குறதுக்கு நல்லது. அந்த அன்னைக்கு அக்ஷய திருத்தி அன்னைக்கு நீங்கள் வந்து வாங்குறது நல்லது. மற்றபடி நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மேசமும் விருச்சிகம் வந்து அந்த காப்பரில் வந்து வாங்க சொல்லியிருக்கேன். ரிஷபமும் இது வந்து துலாமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளி காயின் வந்து நீங்கள் வந்து வாங்குறது அன்னைக்கு வந்து நல்லது. அதே போல் கடகமும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி காயின் வாங்குறது ரொம்பவே நல்லது. தனுசும் மகரமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்களும் வெள்ளிக்காயின் வாங்கலாம். அதே போல் நீங்கள் வந்து தங்க காயின் வாங்குறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பொருள் வாங்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். அது உங்களோட வசதியை பொறுத்து தங்கம் வெள்ளி எல்லாருனால வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் மேசத்துலேருந்து மீனம் வர உங்களுக்கு வந்து இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள். அடுத்த வருஷம் அக்ஷய திருத்தி இதை விட உங்களுக்கு மகிழ்ச்சியான அக்ஷய திருத்தியாக இருக்கும். கட்டாயமாக நீங்கள் வந்து நம்பிக்கையோட 100% நம்பிக்கையோடு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு அனைவருக்கும் வந்து அக்ஷய திருத்தி நல்லதாக அமையும். தேங்க்யூ.